ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாய் புண்மை தேரைகளாய் செக்கிலிட்ட செங்கரும்பாய் நாம் எல்லாம் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இந்த சமூகத்தில் அடிமைகளாக உரிமையற்றவர்களாக கேடுகட்ட நாயை விட கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் நமக்கு தன்மான உணர்வையும் அறிவையும் பகுத்தறிவையும் கொடுத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி நாம் எல்லாம் மானமுள்ள மனிதர்களாக பகுத்தறிவு உள்ள மனிதர்களாக அறிவுள்ள மனிதர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுதும் 95 ஆண்டுகள் இந்த மண்ணிலே உலா வந்த தந்தை பெரியார் அவர்கள் நம்ம மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு பெரியார் இல்லை என்று சொன்னால் இங்கே ஆண்களும் பெண்கள் நாமெல்லாம் சமத்துவமா அமர்ந்திருக்க முடியாது. ஒரு காலத்தில் பெண்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கிடையாது, படிக்க கூடாது. அருகில் என்ன சொல்ல போனா இந்து மதப்படி நாமெல்லாம் படிக்க கூடாது. பன்றிய நாயும் கூட தெருவில் போது கோயிலுக்குள்ள போது, ஆனால் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் கோயிலுக்குள்ளே செல்லக்கூடாது என்ற கொடுமையெல்லாம் நீக்கி இன்றைக்கு எல்லோரும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மகத்தான தலைவர் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அன்னை மணியம்மையாருடைய 105வது பிறந்த நாள் விழா. இன்னைக்கு தன்மான இயக்கத்துடைய மிகச்சிறந்த வீராங்கனையாக, திராவிடத்தினுடைய வீர தாயாக, பெண்களுடைய விடுதலைக்காக பாடுபட்ட மகத்தான தலைவர் அன்னை மணியம்மையார் அவர்கள் என்று தந்தை பெரியாருக்கு பிறகும் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றிய மகத்தான தலைவர் தியாக தலைவி நம்முடைய அம்மையார் என்று நம்முடைய மறைந்த முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் சொல்லல, அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர் நம்முடைய மணியம்மையார் அவர்கள். அதே போல தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த நம்முடைய மறைந்த மாமேதை நம்மளுடைய அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாருடைய வீட்டுக்கு முதல்வராக இருக்கிற காலத்திலே சென்று நேரடியாக அவர் உடல்நிலையை குன்றியிருந்த காலத்தில் விசாரிக்கிற பொழுது அவர் வயிற்று வழியால் நீண்ட காலமாக அவதிப்பட்டிருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் போக்கி நம்மிடையே 95 ஆண்டு காலம் வாழ்ந்ததற்கு யார் காரணம் என்று சொன்னால் அன்னை மணியம்மையார் என்று பாராட்டியவர் பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள். நம்முடைய ஆசிரியர்கள் சொல்றார், ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் அனாதைகளுக்கெல்லாம் தாயாக இருந்து என்னை உட்பட என்னைக்கு அரவணைத்து சென்றவர் நம்முடைய அன்னை மணியம்மையார் என்று நம்முடைய ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கிற அனாதைகள்லாம் யாரும் இருக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் பிறந்தாலும் விட்டுட்டு போனாலும் கைவிடப்பட்ட குழந்தைகள்லாம் எடுத்து வளர்த்தி ஆளாக்கி உருவாக்கிய தியாகத்தின் திருவுறம் தான் நம்முடைய மணியம்மையார் அவர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்லைன்னு சொல்லி சொன்னால், திராவிடம் இல்லை என்று சொன்னால், நீதி கட்சி இல்லை என்று சொன்னால், திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் அந்த நிலையை பெற்றிருக்க முடியாது. புரட்சியாளர் நம்முடைய பெரியார் அவர்கள் 1929 செங்கல்பட்டிலே நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டிலே பெண்களும் சொத்திலே சமபங்கு வேண்டும் என்று போராடி அதுக்காக தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த பெண்களும் வாழ்வு பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், ஆண்களை போல கராப்பிட்டிக்கணும், ஆண்களை போல போலீஸ் வேலைக்கெல்லாம் போகணும்னு சொன்னவர், அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை செய்யணும், 5ஆம் கிளாஸ் படிக்கிறவர் டீச்சராக இருக்குன்னு சொன்னவர் தந்தை பெரியார் யாருக்கும் இல்லை. 60 ஆண்டு கழிச்சு தான் நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் இதை சட்டமாக்கி இந்த தமிழகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் சொத்திலே சமபங்க வேண்டும், உரிமை வேண்டும் என்று சட்டமாக்கி எல்லாத்துக்கும் பகிர்ந்தளித்த நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதுதான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில், அன்னை சோனியா காந்தியுடைய ஆட்சி காலத்தில் 2006 இந்தியா முழுக்கும் பரவுவதற்கு காரணமாக இருந்து நம்முடைய பெரியாருடைய எண்ணங்களை, தந்தை பெரியாருடைய எண்ணங்களே கலைஞருடைய எண்ணங்களை நிறைவேற்றி இருக்கிற அரசு மத்தியில் இருந்த மன்மோகன் சிங் அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் தலைவர் கலைஞர் வந்து இன்னைக்கு விவசாயிகளா 7000 கோடி ரூபாயை கடனை தள்ளுபடி பண்ணார் தலைவர் கலைஞர் அவர்கள். 16 லட்சம் பேருக்கு இலவச மின்சாரத்தை வழங்கினார்கள். அதே போல ஒகேனக்கல் கூட்டுக்குடி அந்த தட்டை இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு கிராமங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்லாம் தண்ணி குடிக்கிறது கூட தண்ணி இல்லாத ஒரு சூழல் இருக்கும். அதை மாற்றி காட்டிருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு. அதே போல இன்னைக்கு வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர் தான் தேவதாசி முறையை ஒழித்தவர். அவர் பெயரால் இன்னைக்கு வந்து திருமண உதவி திட்டம், அதே மாதிரி ஏழை எளிய பெண்களுக்கு உதவி திட்டம், டாக்டர் தர்மாம்பால் அவருடைய தலைமையில் கைம்பெண் உதவி திட்டம், அன்னை தெரசா பேரவையில் வந்து
ஆதரவற்றவர்களுக்கு ஊதியம், அப்படிலாம் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல காவல்துறையில் 1974 தலைவர் கலைஞர் முதல்வராக இருக்கும் பொழுது பெண்கள்லாம் போலீஸ் வேலைக்கு போகணும்னு சொன்னதே தலைவர் கலாம். இன்னைக்கு பெண்கள்லாம் ஐஜியா, டிஜிபியா, எஸ்ஐயா, இன்ஸ்பெக்டரா, எவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதனால பெண்களுக்கான ஒரு அரசுன்னு சொல்லி சொன்னா அது திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் அரசு, குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற நம்முடைய தளபதியினுடைய அரசு பெண்களுக்கான அரசாக இருக்கிறது. பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி இருக்கிற ஒரு அரசாக இன்னைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சொன்ன புதுமை பெண் திட்டம், இன்னைக்கு பெண்கள் எல்லாம் நம்ம போகிறோம்ல பஸ்ஸில் இலவசமாக, இன்னைக்கு பஸ்ஸில் பயணம் பண்ணுறோம். அதே மாதிரி கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் மாதா மாதம் கொடுத்து நம்முடைய பெண்களுடைய வாழ்வில் ஒளியேற்றிருக்கிற ஆட்சின்னு சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். இன்னைக்கு கூட பட்ஜெட்டில் இனி வரக்கூடிய காலங்களில் கல்லூரியிலே படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரசாக, பெண்களுடைய மேம்பாட்டுக்காக நீண்ட நெடிய காலமாக பாடுபட்டிருக்கிற ஒரு அரசுன்னா அது தமிழக அரசு தான். இன்றைக்கி நம்முடைய ஆட்சி வந்து மிக மகத்தான ஆட்சியாக, மக்கள் ஆட்சியாக இருக்கிறது. இந்திய தேசத்தில் யாரும் செய்ய முடியாத, சாதித்து காட்டிருக்கிற நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய தளபதி தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாமெல்லாம் கோயிலில் நுழையக்கூடாது, தெருவில் போகக்கூடாது அப்படிங்கிற நிலையெல்லாம் மாற்றி எந்த சாமி நம்மளெல்லாம் காப்பாற்றுச்சு, இங்கெல்லாம் சாமி கும்பிட்றீங்க, நான் சாமி கும்பிட்றதை குறையா சொல்லலை, தயவு செஞ்சு இன்றைக்கி சாமி, நம்ம சாமிகளில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சாமிலாம் கருப்பா, முனியம்மா, மாரியம்மா, இந்த மாதிரி சாமிகள்லாம் அழகற்ற சாமிகளாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் உயர்ந்த இதில் பார்த்தீங்கன்னா கலைமகள், சரஸ்வதி, அதெல்லாம் ரொம்ப அழகான சாமிகளாக இருக்குது. நம்ம வாசிக்கிற கருவியில் கூட நம்ம வித்தியாசம், நம்ம மோல் அடிக்கிறது, துடும்படிக்கிறது, கொம்பு உதறது, அவன் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக அப்படி நீங்கள் நின்று அடிச்சு விட்டுருவான். அதனால் எந்த சாமியோ நம்மளை வரலை, நம்மளை காப்பாற்றல, சாமியை வைத்து கொண்டு நம்மளையெல்லாம் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் இழிவுபடுத்துகிற ஒரு கேடுகட்ட ஆட்சி என்று சொன்னால் மத்தியில் இருக்கிற மதவாத ஆட்சி. நாம் ஒன்று முடிவு பண்ண, எந்த சாமி, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் சனாதனத்தை எதிர்த்து, இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு மதிப்புமிகு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, சனாதனத்தின் உச்சபட்சமாக இருக்கிற நம்முடைய அண்ணன் திருமாவளவன் தான் கொண்ட கொள்கையில ஒரே மேற்கோட்டு பாதையில் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அண்ணல் அம்பேத்கருடைய வழியிலே சனாதனத்தை ஒழித்தாக வேண்டும், வேறுபாடற்ற சமத்துவ சமநிலை உருவாக வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு திருமாவளவன் நினைச்சிருந்தா கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருந்தா இன்னைக்கு 1000 கோடி ரூபாயை கூட பாரதிய ஜனதா கட்சி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மத்திய அமைச்சர்ல கேபினட் அமைச்சர் உனக்கு வேணுமா வாங்கிக்கோ, ஆனா நீங்க சனாதனத்தை பத்தி பேசக்கூடாது. தமிழ்நாட்டுல கூட 2 சீட்டு கொடுத்தாங்க, 4 கேட்டாங்க 2 கேட்டாங்க 3, அதை கூட எனக்கு சனாதனத்தை வேறறுப்பதற்கு எனக்கு சீட்டெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு கொள்கை தான் முக்கியம் என்று நிலையாக ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு இந்த மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட, அது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய திருமாவளவன் என்பதை நீங்களே புரிந்து கொண்டு வரக்கூடிய தேர்தல் வந்து சனாதனத்திற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் பகுத்தறிவுக்கு எதிராக நடக்கூடிய ஒரு போர். இந்த 40 தொகுதிகளை நம்ம வென்றால்தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் இருப்பார்கள், நம்முடைய அண்ணன் அவர்கள் இருப்பார்கள். எனவே இந்த சனாதன ஆட்சி தூக்கி எறிவதற்கு நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த 40 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் தருமபுரியில் எங்க இருந்தாலும் நாம் 40 வென்றாக வேண்டும் என்கின்ற ஒரு உரத்த ஒரு கணத்தோடு, உரத்த குரலோடு நாம் எல்லாம் நீங்கள்லாம் ஒழிக்கணும். இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு 1,00,000 ரூபாய் தமிழ்நாட்டில் 1,000 ரூபாய் கொடுத்தாங்க, உதவித்தொகை கொடுக்குறாங்க. கர்நாடகாவில் 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்தால் 1,00,000 ரூபாய் பெண்களுடைய கணக்கில் 1,00,000 ரூபாய் கொடுத்தன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் மோடி சொன்னாரே, நான் ஆட்சிக்கு வந்தால்
வருடத்திற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்னால் இன்னைக்கு 10 வருஷம் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆனா ஏன் கொடுக்கல? நான் கருப்பு பணத்தை ஒழிப்பேன், சுவிஸ் வங்கியில் இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்து ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவருடைய பேர்ல 15 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாரா இல்லையா மோடி? ஆனா 15 பைசா 15 ரூபாய் கொடுத்துருக்கிறாரா? எனவே இந்தியாவில் ஒரு கேடுகட்ட பிரதமர் என்று சொன்னால், நான் சொல்லல, ராம்ஜெத் மெலானிங்கிற ஒரு மிகச்சிறந்த வக்கீல், அந்த பாரதிய ஜனதாவில் அமைச்சராக இருந்தவர், அவர் சொல்றார், நான் சாகிற தருவாயில் இருக்கிறேன், எனக்கு 93 வயதாகிறது, நான் பெட்டிப்படுகையெல்லாம் கட்டி கொண்டு விட்டேன், ஆனால் என் வாழ்நாளில் இப்படி கேடுகட்ட ஒரு பிரதமரை இந்த தேசத்தில் இந்தியாவில் நான் காணவில்லை, எனவே நான் இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் இந்த ஆட்சிக்கு எதிராக மோடிக்கு எதிராக நான் பாடுபடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய அவர் இல்லை, இப்போ இறந்துட்டாரு. அதே மாதிரி அண்ணன் இந்திரா காந்தி சொன்னாங்க, நான் வணங்குகிற தெய்வத்தால் ஆகாததை, செய்ய முடியாத காரியத்தை இந்த தேசத்தினுடைய புரட்சியாளராக இருந்த சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான் என்னை இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவிக்கு பிரதமராக ஆக்கிறது என்று சொன்னால் இந்த சட்டம் எவ்வளவு வலிமையானது. எனவே நம்முடைய வேண்டுதல் என்னன்னா, இந்திய அரசியல் சட்டம் தான் நமக்கு புனித நூல். நீங்க வந்து எந்த சாமியும் காளியம்மா மாரியம்மா உன்ன இருக்கிற எந்த சாமியும் நம்மளை காப்பாத்தாது. நம்முடைய சாமி எல்லாம் அண்ணல் அம்பேத்கர், தலைவர் கலைஞர், அறிஞர் அண்ணா, திராவிட மாநாட்டு தந்தை பெரியார் என்பதை நீங்களே நினைவிலே கொள்ள வேண்டும். ஒரு நல்ல நிலையை நாம் அடைவதற்கு உருவாகுவதற்கு நாம் எல்லாம் உழைக்கணும். சும்மா எந்த இப்போ அண்ணா திமுகவும் நம்ம வந்து அம்மாவோட போயிடுச்சு, ஆனா இன்னைக்கு வந்து இப்ப நீட் தேர்வுக்கு யார் காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி தலைமையில் இருக்கிற ஆட்சிதானே காரணம். அவங்க எல்லாம் தூக்கி எறியினா அவங்களால தான் இன்னைக்கு வந்து வேளாண் சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் விவசாயிகளை நான் வந்து இரட்டிப்பு ஆக்குவேன் சொல்லி சொன்னார் மோடி. ஆனால் ஒரு புடலகையும் செய்யலாம் தான் மோடி அவர்கள் வந்து. அதனால ஒரு நாட்டினுடைய அவமான சின்ன உண்மையிலேயே சொன்னான். இந்த நாடு சுதந்திர நாடு, இறையாண்மை உள்ள நாடு, சமய சார்பற்ற ஒரு மகத்துவமான நாடு. இந்த நாட்டில் எல்லோரும் சமத்துவமாக சம வாய்ப்பாக சமூக நீதியோடு வாழணுமா வேண்டாவா? நீதி கிடையாது, சுதந்திரம் கிடையாது, பேச முடியாது, தாழ்த்தப்பட்ட மல்மை. மணிப்பூரில் நடந்ததில்ல எவ்வளவு கொடுமையான, ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி துப்பாக்கி முனையில நூற்றுக்கணக்கான பேர்களை அழைத்து கொண்டு வருகிறாள் என்று சொன்னால் எங்கே போய் கொண்டிருக்கிற இந்த தேசம்? போய் பார்த்தாரா நம்முடைய மோடி? கடலை போய் சாமி கும்பிடுறாரு. ஆனா இவ்வளவு கொடுமைகள் நடக்கிற அந்த மணிப்பூர்ல இருக்கிற போய் பார்க்க முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி மத்தியில இருக்கிற மதவாத ஆட்சி. இல்ல துறையில படிச்சவங்க இருக்கிற நம்முடைய தம்பிமார்கள் சொல்லணும், அப்பா அம்மாவுக்கு அண்ணன் தம்பிக்கு இந்த கிராமத்தில் இருக்கவங்களா, நாம் வந்து திராவிட மாடல் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மொழி, நம்முடைய அரசியல், அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, இந்தியா கூட்டணிக்கு நாம் வாக்களித்தே ஆக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு போராடி இந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விரும்பித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.